கன்னியாகுமரி மாவட்டத்தில் கந்துவட்டி கும்பலின் அட்டுழியத்தை தட்டி கேட்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட தம்பதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் கிழக்கு மாவட்ட மகிளா காங்கிரஸ் தலைவி அருள் சபிதாவின் கணவர் தங்களுக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தை குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு கந்துவட்டி கும்பலிடம் அடகு வைத்து பணம் வாங்கியுள்ளார். ஒரு மாதம் கழித்தும் வாங்கின பணத்தை கொடுத்துவிட்டும் விளையாட்டு அரங்கத்தினை கேட்டபோது கொடுக்க மறுத்தனர் அந்த கந்துவட்டி கும்பல். அது மட்டுமல்லாது அருள் சபிதாவை அந்த கந்துவட்டி கும்பலைச் சேர்ந்தவர்கள் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகுந்த ஆதாரத்துடன் புகார் அளித்தும் எந்த விசாரணையும் நடத்தவில்லை என அந்த தம்பதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ரிவர் டிவி செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தொகுதி செய்தியாளர் ஜெனிஷ். என்னுடைய பிரதர் பேர்ல நான் வாங்கிருக்கேன். உங்க சொந்த நீங்க காட்டுங்க. இப்ப நீங்க உங்க இடம் இல்ல, நீங்க